நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து டிசம்பர் 2020 சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் ஏப்ரல் 2021 சர்டிஃபிகேட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா டிசம்பர் 2020, அதாவது ஏப்ரல் 2020 அரியர் ஃபீஸ் கட்டின மாணவர்களும் அக்டோபர் 2020 அரியர் ஃபீஸ் கட்டின மாணவர்களும் ஒன்றா வந்து டிசம்பர் 2020 எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷ்னல் ஓவரால் ஃபஸ்ட்டு ரெகுலருக்கு வந்தது, அப்புறம் அரியருக்கு வந்தது, அப்புறம் ரெகுலருக்கு டிப்ளமா வந்தது. இப்போ அரியருக்கும் எல்லாருக்குமே வந்து டிப்ளமா வந்து டோட்லேருந்தே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நானும் ஒரு கல்லூரி முதல்வர்கிட்ட பேசினேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, டிசம்பர் 2020 சம்மந்தப்பட்ட அனைத்து மார்க்ஷீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ப்ரொவிஷ்னல் வந்துடுச்சு, ஓவரால் வந்துடுச்சு, டிப்ளமா சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு அரியருக்கான மார்க் ஷீட்டும் வந்துடுச்சு, கலெக்ட் பண்ணிட்டோம், டோட்லேருந்தே கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. இதனால் டிசம்பர் 2020 வந்து எல்லா காலேஜுக்குமே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ சப்போஸ் உங்கள் காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் காலேஜ் இல்லை, நீங்கள் வேறு காலேஜில் போய் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக டோட்டுக்கு போய்ட்டு அப்ரோச் பண்ணலாம். டோட்டுக்கு போய்ட்டு உங்கள் ப்ரூஃபு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டோட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள், இல்லை நேரடியாக விசிட் அடிங்க. அதாவது வந்து யார் காலேஜெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து டோட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021 இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் எக்ஸாம் எழுதினாங்க, ஆகஸ்ட் 2021 ரிசல்ட் வந்தது, எண்டில் 31ஆம்தேதி கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொவிஷ்னல் அண்ட் ஓவரால் மட்டும்தான் இப்போ டோட்லேருந்து காலேஜுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அந்த முதல்வர் சொன்னார். ஸோ ஏப்ரல் 2021 இன்னும் வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வரலை, டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் வரலை அப்படின்னு வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. டோட்டுக்கு வந்து சில நண்பர்கள் கால் பண்ணி கேட்கும் போது இன்னும் 10 டேஸில் வரும், இல்லை ரெடி ஆகிடுச்சு. ஒரு மாணவர் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தார், இது மாதிரி நான் கால் பண்ணேன், ஏப்ரல் 2021 டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க, உங்கள் ஸ்டாஃப் வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு டோட்டில் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு மாணவர் இன்னொரு 10 டேஸில் ரெடி ஆகிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க, டிப்ளமா சர்டிஃபிகேட்டு ஏப்ரல் 2021 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நான் இந்த முதல்வர் விசாரிக்கும் போது இந்த மந்த் எண்டுக்குள்ளே கன்ஃபார்மாக அந்த ஏப்ரல் 2021 டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்சிரும். அதனால் வந்து இந்த மந்த் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் மாணவர்களை அப்படின்னு தான் அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் ப்ரொவிஷ்னல் ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து அரியரு, ரெகுலரு, சப்ளிமெண்ட்ரி எல்லாருக்குமே ரிசீவ் ஆகிடுச்சு ஏப்ரல் 2021. ஸோ ஏப்ரல் 2021 உங்கள் காலேஜ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டோட்டுக்கே டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி ப்ரூஃப் சப்மிட் பண்ணி வாங்கலாம். சில நண்பர்கள் அவங்களோட காலேஜில் கேட்கும்போது இன்னும் 6 மாதம் ஆகும் டிப்ளமா சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் டைம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது நீங்கள் தொடர்ந்து கேட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து வந்துச்சா வந்துச்சா நீங்கள் கேட்டு தொடர்ந்து கேட்டே இருக்கிறதுனால அவங்க அதுமாரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6 மாதம் அதெல்லாம் வந்து ஆகாது, கம்பல்சரி இந்த மந்த்து எண்டுக்குள்ளே சர்டிஃபிகேட்ஸ் வந்தாகணும், ப்ரிண்டிங் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் டோட்டில். உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமாக வேறு எதனா தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எதனா கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த தகவலை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.